அதே போல் நாட்டினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாற்றிலும் முதல் வரலாறு என்பது, முக்கியத்துவமான வரலாறு என்பது பள்ளி சிறார்கள் முதல் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறாகும். விடுதலை போராட்ட வரலாற்றை ஒரு நாடு மூடி மறைக்குமேயானால், அல்லது திசை திருப்புமையானால், அல்லது தவறான முறையில் வரலாற்றை சித்தரிக்குமையானால் நாட்டிற்கு அதன் மூலம் மிகப்பெரிய தீங்கு தான் ஏற்படும். குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார், ஏற்கனவே ஒன்றாக இருந்த நெல்லை மாவட்டம் இப்பொழுது மாவட்டம் தனித்தனியாக பிரிந்திருக்கலாம், கப்பலோட்டிய தமிழனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது உலக வரலாற்றில் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு போராட்ட வீரனுக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, செக்கு இருக்கிற தண்டனை. நம்ம படித்த வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயும் தண்டனை கொடுத்ததாக நம்மால் அறிய முடியவில்லை. அவருடைய 30வது வயதில் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது, இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கப்பல் விட வேண்டும் என்ற பெருமுயற்சி மேற்கொண்டு நிதி திரட்டி 2 சுதேசி கப்பல்களை இயக்கினார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட தலைவரை, வீரரை ஒன்றிய அரசு கப்பல் வியாபாரி என கீழ்த்தரமான முறையில் சித்தரிக்கிறது. மகாகவி பாரதியை உலகம் போற்றுகிறது. அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு வந்த பொழுது ரஷ்யா உட்பட பல்வேறு உலக நாடுகளும் நூற்றாண்டை கொண்டாடி மகிழ்ந்தன. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒன்றிய அரசு பாரதியாரை யாருக்கு என்று தெரியாது என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல் வீரமங்கை வேலு நாச்சியார் விடுதலை போராட்டத்தில் இழந்த நாட்டை திரும்ப பெறுவதற்காக ஆயுதமேந்தி போராடிய ஒரு மாபெரும் வீராங்கனை. அவரோடு சேர்ந்து பணியாற்றியவர் தலித் இனத்தைச் சேர்ந்த குயிலி என்கிற பெண்மணி. வெள்ளையருடைய ஆயுத கிடங்கை உடல் முழுவதும் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொண்டு கிடங்கில் குதித்து ஆயுத கிடங்கி அளித்த ஒரு மகத்தான வீர பெண்மணி. இவர்களையெல்லாம் யாருக்கும் தெரியாது, இந்த ஊர்தியெல்லாம் எதுக்கு இங்கே கொண்டு வரீங்க என்று நிராகரிக்கப்படுகிறது. அதே போல் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடினார்கள் என்ற காரணத்தால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இவர்களெல்லாம் யார் என்று எங்களுக்கு தெரியாது, வெளிநாட்டிலிருந்தவர்களுக்கு புரியாது, ஆகவே அனுமதிக்க மாட்டோம் என்று நிராகரித்திருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. முதலமைச்சரே பிரதமருக்கு கடிதம் எழுதியும் எந்த பயனும் அளிக்காத நிலையில் இங்கே சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் இந்த ஊர்திகளை இடம்பெறச் செய்ததும், இந்த ஊர்திகள் கோவை, ஈரோடு, மதுரை போன்ற பல நகரங்களுக்கு பொதுமக்கள் பார்வைக்காக எடுத்துச் செல்லப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்க செயலாகும். அதே போல் நாட்டினுடைய மதச்சார்பின்மை கொள்கை, நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற அமைப்புகள், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் போன்ற பல்வேறு அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசால் சீர்குலைக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இவைகளையெல்லாம் எதிர்த்து வருகிற பிப்ரவரி 23-24 தேதிகளில் மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிப்ரவரி 23-24 ஆகிய 2 தினங்களில் நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை 2 தினங்கள் மேற்கொள்ள இருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது, பங்கேற்கிறது. நாட்டு மக்கள் அனைவரும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.